என்ன வகைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் பார்க்க போனால் முக்கியமாக டைப் 1 டயபெட்டிஸ் வகை ஒன்று, வகை ஒன்று நீரழிவு நோய். இது எப்படின்னாக்க, இந்த வகையான சர்க்கரை நோயில் உடம்புல பேசிக்காக சுரக்கிறது இன்சுலின் சுத்தமாக சுரக்காமல் இருக்கும். அதாவது அந்த பேக்ரியாஸில் உள்ள பீட்டா செல் சுத்தமாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடுது. அது வந்து இயற்கையிலேயே பிறவியிலேயே அது மாதிரி இருக்கலாம், அல்லது இப்போ பிறந்த உடனே பல வைரஸ் நோய்கள் அல்லது மற்ற நோய்கள்னால இந்த பீட்டா செல்கள் சுத்தமாக அழிஞ்சிடும். அதனால் உடம்புல சுத்தமாக இன்சுலினை சுரக்காமல் இருக்கும். அப்போ இது அது மாதிரி வர நோய் தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது. இந்த நோய் வந்தவங்க ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாள் எது வரைக்கும் கண்டிப்பாக இன்சுலினை நம்பித்தான் இருக்கணும், இன்சுலின் போட்டு தான் ஆகணும். இவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து நோயை சரி பண்ண முடியாது. அதனால இந்த நோயாளிகள் இன்சுலின் டிபெண்ட், அதாவது லைஃப் லாங் இன்சுலினில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது. இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னாக்க பிறந்த குழந்தையிலேருந்து குழந்தைகளுக்கு வரும். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம்.